எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களோட யூடியூப் வீடியோஸ்க்கு எப்படி வியூஸ் நம்ம வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், எப்படி வியூஸ் அதிகப்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 12 டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண போகிறேன். இந்த 12 டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபாக இருக்கும். ஒரு வியூஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, வாட்ச் டைம்ஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட வரும். ஸோ அப்படிப்பட்ட இந்த வியூஸை நம்ம எப்படி வந்து அதிகப்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிற மாதிரி வீடியோக்குள்ளே லைக் கொடுத்துக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது குட் டைட்டில்ஸ். ஸோ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா டைட்டிலை பார்த்து தான் எல்லா வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த டைட்டிலாக நம்ம எப்படி சூப்பராக ஆசமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஒரு அதுக்காக ஒரு வீடியோ நான் தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனல்லையே. ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய யூடியூபர் சீரீஸ் இருக்குது. ஸோ அந்த யூடியூபர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டிப்ஸ் வரைக்கும் நான் கூட ஒரு 7 டிப்ஸ் வரைக்கும் அதை வந்து ஷேர் பண்ணிப்பேன், எப்படி நம்ம ஒரு டைட்டில் வந்து எழுதுறது அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைட்டில் நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நீங்கள் அந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு டைட்டில் இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அமையணும். நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக வந்து டைட்டில் இருந்தாலே போதும். அதே மாதிரி கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலாக ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ உங்களுடைய கீவேர்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோக்கான கீவேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கெட் மோர் வியூஸ் தான் இந்த வீடியோக்கான கீவேர்டு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கெட் மோர் வியூஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டைட்டிலில் ஃப்ரெண்டாக நான் வந்து வச்சுருப்பேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய கீவேர்டு என்னமோ அதை கொஞ்சம் பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணி அதை முன்னாடி போடுங்க. அதுக்கப்புறம் மற்றதான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எழுதிக்கலாம். அதெல்லாம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க முன்னாடி நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ தெரியும். ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதுறதுக்கான ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூபர் சீரீஸில் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு லிங்க்ஸ் வந்து தேவை. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான ஒரு சின்ன ப்ரொசீஜர் மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் என்ன வீடியோவில் வந்து சொல்லியிருக்கீங்களோ, எந்த மாதிரி கண்டென்ட்டாக உங்களுடைய வீடியோஸில் சொல்லியிருக்கீங்களோ அதை ஒரு ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எழுதிக்கோங்க. ஓகேங்களா, உங்களோட இங்கிலீஷில் ஒரு ஷார்ட்டாக ஒரு பேராகிராஃப் வந்து எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான அந்த லிங்க், உங்கள் சேனல் லிங்க்கை பேஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டுக்கான அந்த லிங்க்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சேனலில் லாஸ்ட்டாக போட்டக்கூடிய ஒரு 3 வீடியோக்கான லிங்க்கையும் பேஸ்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கான வியூஸும் இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். பிளேலிஸ்ட் இருக்கனால அது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் ஜென்ரேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹேஷ்டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஹேஷ்டேக் மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் வீடியோ அபவுட்னு போட்டு உங்களுடைய டைட்டிலை தூக்கி அப்படியே கீழே எழுதுங்க, லாஸ்ட்டாக எழுதுங்க. எழுதிட்டு அந்த வீடியோக்கான அந்த லிங்க், வீடியோக்கான அந்த லிங்க்கை 2 டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் கடைசியில் பேஸ்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரேங்கிங் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக இது எப்படிலாம் எழுதணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூபர்ஸ் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் எப்படி ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நம்ம எப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதுறது அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வியூஸ் அது இன்னும் போகலை, பட் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வீடியோ டேக்ஸ். ஸோ டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸாக இருக்கட்டும் சரி, எந்த ஒரு சேனல் க்ரோத்தாக இருக்கட்டும் சரி, டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மெயின் ரோலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது. ஸோ டேக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனலோட அந்த வீடியோவும் ரேங்கிங் ஆகும், சர்ச் டேம்ஸ்லேயும் நம்ம சேனல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். ஸோ அப்படிப்பட்ட அந்த டேக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ஒரு டேக் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத இப்போ நான் வந்து சொல்கிறேன். ஸோ டேக் அப்படின்னா எல்லாருமே சின்ன சின்ன வார்த்தையை தான் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ல வந்து கொடுப்பாங்க, பட் அப்படி நம்ம கொடுக்கவே கூடாது. ஒரு டைட்டிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேக்ஸில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் இந்த வீடியோக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கெட் மோர் வியூஸ் ஆன் யூடியூப் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டேக். அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கெட் மோர் வியூஸ் ஆன் யூடியூப், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கெட் மோர் வீடியோஸ் ஆன் சாரி ஹவு டு கெட் மோர் வியூஸ் ஆன் யூடியூப் ஜஸ்ட் 16 மினிட், இந்த மாதிரி கூட நிறைய பேர் வந்து போடுவாங்க. ஒரு சில கேட்சியான அந்த டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸில் ஆட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரேங்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய அவசியமாக இருக்குது. ஆனால் விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது டிசைன் தம்ப்நெயில்ஸ். ஸோ தம்ப்நெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணணும், எப்படி வந்து மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம ஒரு தம்ப்நெயிலாக நம்மளுடைய வீடியோஸில் நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதும் போட்டிருப்பேன். அதே மாதிரி அந்த கஸ்டம் தம்ப்நெயிலை எப்படி எனேபிள் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம்,
எப்படி உங்களுடைய தமிழ்ஸை நீங்கள் வந்து மேக் பண்ணுறீங்க, பார்க்குறதுக்கு சூப்பர் அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னனால, ஸோ அது ஒரு ரெக்வஸ்ட்டாக எடுத்து நான் ஒரு வீடியோ வந்து எனக்கு அதுக்காகவே வந்து பண்ணேன், எப்படி நான் என்னுடைய தமிழ்ஸ் எல்லாமே மேக் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள், அந்த வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுடைய தமிழ்நெயின் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்டாக நான் இதை வந்து சொல்லிடுறேன். ஸோ தமிழ்நெயின் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஓகேங்களா? ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கணும். இப்போ உங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் உங்கள் ஃபேஸ் காட்டி வீடியோ போகிறீங்க அப்படின்னா, உங்கள் ரியாக்ஷன்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தமிழ்நெயின் வந்து மேக் பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாவ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டென்ஷன் ஆன மாதிரி, ஹாப்பியாக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து உங்களுடைய தமிழ்நெயினில் நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயாலஜிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது தமிழ்நெனுக்கும் நம்மளுக்கு வந்து இது வந்து பொருந்தும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் வந்து சொல்கிறாங்க. பட் இதை நான் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணதில்லை, இனிமேல் ஃபாலோ பண்ண அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் வந்து கொடுக்குறேன். ஸோ நம்மளுடைய ஃபேஸை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்றது. நம்ம ஃபேஸில் என்ன மாதிரி ரியாக்ஷன் வந்து காட்டுறோமோ, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி மாதிரி உள்ளார் வந்து இருக்கும், ஓகே இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து வீடியோஸ் போடுங்க. அதிகமான வேர்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க தமிழ்நெயின்ஸில், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டைட்டில் இருக்குது அப்படியே தூக்கி தமிழ்நெயின் வந்து எழுதுவாங்க, அப்படிலாம் எழுதவே கூடாது. என்ன உங்கள் வீடியோவில் சொல்லியிருந்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்கான அந்த நேம் மட்டும் எழுதுங்க, அதுவே போதும். நிறைய எழுதுங்கிறது அவசியமே இல்லை, நிறைய எழுதுனீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சத்தியமாக பிடிக்காது. ஒரு ஷார்ட்டாக ஒரு சிம்பிளாக சூப்பரான ஒரு தமிழ்நெயினாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த எப்படி நான் என்னுடைய வீடியோஸ் என்னுடைய தமிழ்நெயின்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிலாம் வீடியோஸ் போட்டுருக்கா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேசிக்ஸில் பாருங்கள். யூடியூப் பேசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் பாருங்கள். யூடியூப் சீரீஸ்லையும் பார்க்கலாம், நம்ம சேனல் செக் பண்ணாலும் அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அஞ்சாவது விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது வைரல் வீடியோ டாபிக்ஸ். ஸோ வைரல் வீடியோ டாபிக்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்பீங்க, அதுதான் மிகப்பெரிய குழப்பம் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ வைரல் வீடியோ டாபிக்ஸில் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய யூடியூபே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனசில் வச்சுருப்பீங்க. ஸோ ஓகே இந்த மாதிரி கண்டென்ட் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அந்த கண்டென்ட்லேயே வேரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், எப்படி பண்ணுறது, இது எதனால வந்து யூஸு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அதிலே வேரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இருக்கும். அது எந்த கண்டென்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது நான் வந்து போடுறேன் அப்படின்னா, ஹவு இன்க்ரீஸ் எப்படி வச்சுக்கலாம்னா இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு வச்சுக்கலாம், கெட் மோர் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு நான் வந்து போயிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு கீவேர்டு, ஓகேங்களா? ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு கீழே நிறைய டாபிக்ஸ் வந்து காட்டும். அதில் இருக்க ஃபஸ்ட்டு அஞ்சு டாபிக்ஸ் ஃபுல்லாக ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் உங்களுக்கான ஒரு வைரல் வீடியோவாக அமையும். ஸோ 100% ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நானும் அது டெஸ்டிங் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு அது இன்னும் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு வியூஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஆறாவது விஷயம் கேட்சி இன்ட்ரோ வீடியோஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரோ வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு தனியாக நம்மளுக்கு சாஃப்ட்வேர் தேவை, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ட்ரோஸ்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட்டு நீங்கள் யூடியூப்லேயே வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக எப்படி நம்ம கெயின் மாஸ்டர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரோஸை மேக் பண்ணுறது அப்படிங்கிறலாம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஒரு கேட்சி ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரோவை மேக் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு அந்த இன்ட்ரோவை ஒரு 5 செகண்ட்ஸ் to 7 செகண்ட்ஸ்க்குள்ளார முடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோஸ் வந்து வைங்க. ஏன்னா இன்ட்ரோஸ்லாம் யாரும் அதிகமாக பார்க்க மாட்டாங்க, ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்குலாம் ஒரு 5 to 7 செகண்ட்ஸ் வரைக்கும் வைக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலாம் போயிட்டாங்க, ஒரு சில பேர் 10 வைப்பாங்க, 15 இருப்பாங்க, 15 செகண்ட் வரைக்கும் வரும் அப்ளை தரீங்க. ஒரு 5 to 7 கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரோ வீடியோஸ்லாம் வந்து மேக் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பே பண்ணி பண்ணுவாங்க, பே பண்ணி பண்ணலாம், உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்து நான் வந்து பே பண்ணி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பே பண்ணி பண்ணலாம். பட் எனக்கு ஃப்ரீயாக நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கைன் மாஸ்டர் டுட்டோரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப்பில் வந்து இருக்குது, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மூலிமா உங்களுக்கான ஒரு இன்ட்ரோவை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி எந்தெந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து இன்ட்ரோஸ் வந்து மேக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ சீக்கிரமாக நம்ம சேனல் வரப்போகுது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏழாவது விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது குட் எண்ட் ஸ்க்ரீன். ஸோ எண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வியூஸை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான இன்னொரு ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேருந்தே கொடுத்தது தான் இந்த எண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ட் ஸ்க்ரீனை வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமேஷனாக வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து போடுவாங்க, வீடியோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷனாக வந்து போடுவாங்க. ஸோ இந்த அனிமேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட எண்ட் ஸ்க்ரீனில் வந்து வைக்கலாம். ஸோ வச்சுட்டிங்கன்னா அதை போய்ட்டு உங்களுடைய யூடியூப் வீடியோ ஸ்டூடியோ வீட்டால் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி செட்டப் பண்ணுறது, எப்படி நம்ம எண்ட் ஸ்க்ரீன்ஸையும் கார்ட்ஸ் ஆட் பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய யூடியூபோடைய பேசிக் சீரியஸை பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள், அதில் கண்டிப்பாக அந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் நம்ம எப்படி அந்த
என் ஸ்க்ரீன்ஸை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துருப்போம். உங்களுக்கு அந்த என் ஸ்க்ரீன்கான டெம்ப்ளேட்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது, அந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது யூடியூபுடைய கார்ட்ஸ். ஸோ கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து இப்போ வந்து வந்திருக்கு. அது என்னென்னா போல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஓகேங்களா, கார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஷின் கேட்குறோமோ அதுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணுற மாதிரியான அந்த போல் கார்ட்ஸ் வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 20 அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா நிறைய பேர் அதை யூஸ் பண்ணாததுனால யூடியூப் அது எதுக்கு தேவையில்லாமல் இருக்குது அப்படின்ட்டு அது வந்து இப்போ தூக்க போகிறாங்க. ஸோ அது தூக்க போகிறதுக்கான அந்த அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போய்ட்டு என் ஸ்க்ரீன் ஆட் பண்ணும்போது அது போல்லே வந்து பார்த்திங்கன்னா அது கீழே கொடுத்துருப்பாங்க 20ஆம் தேதி சம்திங் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது 20ஆம் தேதி தான் இருக்கும், எனக்கு சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது ஓகேங்களா. ஸோ அது வந்து தூக்க போகிறாங்க. சீக்கிரமாகவே அந்த இடத்துல வேறு ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக வைப்பாங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் ஆட் பண்ணுற மூலியமாக நம்மளுக்கு இன்னும் நிறைய வியூஸ் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ கார்ட்ஸ் வந்து நீங்கள் மற்ற வீடியோக்கள் உங்களோட வீடியோஸ்லேயே நீங்கள் உங்களோட வீடியோஸ்லாம் ப்ரொமோட் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் என் ஸ்க்ரீனாக நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். யூடியூப் நம்மளுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர். இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லாதனால தான் இப்போ போல் பேருக்கு சீக்கிரமாக வீடியோஸ் பிளேலிஸ்ட்லாம் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸ்லாம் வியூஸ் ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் உங்களுடைய எல்லா வீடியோஸ்லையும் கார்ட்ஸையும் என் ஸ்க்ரீனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டே வாங்க, அது உங்களுக்கு நிறைய வியூஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ 9வது விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது பிளேலிஸ்ட். ஸோ பிளேலிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பண்ணதான் மிகப்பெரிய தவறு. இப்போ என்னோடய சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் இப்போ 7 or 8 பிளேலிஸ்ட் வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சீரீஸு, இன்னொன்று யூடியூப் பேசிக்ஸு, யூடியூப் எடிட்டிங்கு, இன்னும் ஒரு சில எம்சிஎனுக்கு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் யூடியூப் மூலமா அப்படி மணி மேக் பண்ணுறது, அதுக்கு ஒரு தனியாக ஒரு இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிளேலிஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளேலிஸ்ட்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு சிமிலரான வீடியோஸ் எல்லாமே அதில் ஆட் பண்ணிட்டே வாங்க. யாராச்சும் உங்களோட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அது பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து ப்ளே ஆகும், உங்களுக்கு வியூஸும் ஜென்ரேட் ஆகும், வாட்ச் டைம்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி ஆட் பண்ணுறது, அது எப்படி டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறது, இன்னும் பிளேலிஸ்ட்டில் என்னென்னலாம் செட்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் உங்களுடைய நம்ம யூடியூப் பேசிக்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட யூடியூப் பேசிக்ஸ் பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி அப்படின்னா எப்படி நம்ம பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி நம்ம வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுறது, டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய செட்டிங்ஸில் என்னென்ன அப்படிங்கலாம் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். 10வது விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது இன்ட்ராக்ட் ஆடியன்ஸ். ஸோ நம்ம எப்பயுமே ஆடியன்ஸ் கூட இன்ட்ராக்டில் வந்து இருக்கணும். ஸோ அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ஹார்ட் லைக்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, நம்மளுடைய லைவ் சேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவ் பண்ணும்போது அதில் சேட் பண்ணும்போது அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, ஸோ மாதிரி எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராக்டாக வந்து இருங்க. ஸோ லைவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது, ஏன்னா நிறைய சேனல் எல்லாம் பண்ணுறது இல்லை. ஸோ லைவ் பண்ணுற மூலமாக நம்மளுக்கு வியூஸும் ஜென்ரேட் ஆகும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வாட்ச் அவர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். லைவ் பண்ணுற மூலிமா நம்மளுக்கு புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு வந்துருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்கு லைவ் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிகினிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இல்லை 1 சப்ஸ்கிரைபர்லாம் ஒரு சில டைமில் வராமலும் போகலாம். நீங்கள் பண்ண அங்கே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் நீங்கள் லைவ் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வாட்ச் டைம்ஸ் வந்து வந்திருக்கு, எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேபேக்ஸ் வந்து இருக்குது, எவ்வளோ பேர் ஆவரேஜாக வீடியோஸ் வந்து அந்த லைவை பார்த்துருக்காங்க, ஸோ எத்தனை நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேப் வந்துருக்கும். ஸோ அதில் எத்தனை நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதில் வருவாங்க, வியூஸும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால் உங்களுடைய சேனல் எப்பயுமே உங்களுடைய ஆடியன்ஸ் கூட இன்ட்ராக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருங்க. 11வது விஷயம் ப்ரொமோஷன். ஸோ ப்ரொமோஷன் பண்ணுற வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப் டு சப் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி என்னுடைய சேனலை பற்றி உங்களுடைய சேனல் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. பட் பிகினிங் ஸ்டேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே அப்படிலாம் ப்ரொமோஷனே வந்து பண்ண மாட்டாங்க பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம். இப்போ என்னோடய சேனல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க என்னோடய சேனல் ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு, ப்ரொமோட் பண்ணலாம். அதில் ஒரு சிக்கல்ஸ் இருக்குது, அதை யூடியூப் பாலிசி பற்றி நம்ம ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி அந்த ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களோட ஐடியாவும் நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம ப்ரொமோஷன் நம்மளோட வீடியோஸை நம்மளே தான் வந்து ப்ரொமோஷன் பண்ணி ஆகணும். அதுக்கு நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த சோஷியல் மீடியாஸில் நீங்கள் உங்களுடைய வீடியோஸை ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணுங்கள். ஹேஷ்டேக்ஸ் அதில் வந்து யூஸ் பண்ணுங்கள், ட்ரெண்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் நிறைய குரூப்ஸ் வந்து இருக்குது, இன்ஸ்டாகிராம்னு இருக்குது அதுலேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது,
இனிஷியல் ஸ்டேஜில் நம்மளுக்கு நம்மளுக்கான பெரிய ப்ரொமோஷனையும் நம்ம பண்ணக்கூடிய அந்த ஷேரிங் தான். ஸோ அதனால் ஷேரிங்கை என்னையுமே கைவிடாதீங்க, டெய்லியும் ஷேர் பண்ணுங்கள். ரெண்டாவது லாஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்ஷன் ஃபீச்சரும் அதுக்கப்புறம் சப்டைட்டில். ஸோ சப்டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா அது இங்கிலீஷு தெலுங்கு இந்த மாதிரி கன்னடம் இங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து புரியாது, ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி சப்டைட்டில்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களோட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து மோஸ்ட்லி தமிழ் வீடியோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பேன். இப்போ நம்மளுக்கு கண்டென்ட் வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக ஃபாரின் வீடியோஸும் பார்க்க வேண்டியதாக வந்துருக்கு, ஓகேங்களா? இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்க பேசக்கூடிய அந்த இங்கிலீஷ் வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா அது போய்கிட்டே இருக்கும், ஓகே? அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு ஒரு சில டைமில் தான் புரியும், ஒரு சில டைமில் புரியாது. அந்த மாதிரி டைமில் நல்லா கேப்ஷன்ஸு அந்த சப்டைட்டில்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வரும் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து புரிஞ்சிக்கலாம். ஸோ அதனால் உங்களோட வீடியோஸில் சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ போடுறேன், எப்படி சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது போடுறேன். ஸோ கண்டிப்பாக கூடிய வீடியோவில் ஒரு வீடியோ நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வியூஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி வியூஸ் அதிகமாக எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு 12 ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா வீடியோ கிளியர் லைக் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பண்ணலாம், நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா போடுறேன். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான சூப்பரான ஒரு சந்திப்போம். பை கைஸ், ஸ்டே டியூன்.